King of Glory International Ministries. கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதல். ஆண்டவருடைய கிருபையினால் நீங்கள் சுகமாய் ஆசீர்வாதமாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். பிரியமானவர்களே, விசுவாசத்தை குறித்து நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்கப் போகிறோம். நம்முடைய வாழ்க்கையினுடைய அஸ்திபாரம், நங்கூரம் எல்லாமே விசுவாசம்தான். விசுவாசத்தில் நாம் வளரணும். விசுவாசத்தில் வளர வேத வசனங்களை தியானிக்கணும், சத்தியத்தை கேட்கணும், ஜப கூட்டங்களிலே கலந்து கொள்ளணும், அதிகமாய் செபிக்கணும். அப்போதான் விசுவாசம் நமக்குள் பலப்படும். தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போஸ்தலர் 26:18, அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தம் ஆக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாய் அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படி நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்தில் அனுப்புகிறேன் என்றார். பவுலை குறித்து, பவுலுடைய வாழ்க்கையை குறித்து தீர்க்க தரிசன வார்த்தையை பவுல் சொல்லுகிறார். என்ன, திரும்ப வாசிப்போம். விசுவாசம் நம்மை நிலைநிறுத்துகிறது. அல்லேலூயா. விசுவாசம் நம்மளை என்ன செய்யும், எஸ்டாப்ளிஷ் பண்ணும். நீ பாவ மன்னிப்பை பெற்று பரிசுத்தம் அடைவாய். விசுவாசம் இல்லாமல் பாவ மன்னிப்பு பெற முடியாது. பாவ மன்னிப்பு எப்படி கிடைக்கிறது? இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் மரித்தார், என் பாவத்திற்காக அவர் மரித்தார் என்பதை விசுவாசித்து வாயினாலே இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லும் பொழுது பாவ மன்னிப்பு கிடைக்கிறது. ஆண்டவர் நமக்கு இரட்சிப்பை தருகிறார். விசுவாசம் உள்ளவர்கள் தான் இருளிலிருந்து ஒளியினிடத்திற்கு வருவார்கள். ஆமென். விசுவாசம் இல்லைன்னா இருள் உன்னை ஆட்சி செய்யும், உன் மைண்ட் ஆட்சி செய்யும். விசுவாசம் இல்லைன்னா உனக்கு இருக்கிற தரித்திரம் என்கிற இருளிலே நீ உட்கார்ந்துருப்ப. நான் தரித்திரம், தரித்திரம், கடன், 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 பண கஷ்டம், இருள், அந்த வியாதி, அந்த இருளிலேயே உட்காருவேன். அதுலேருந்து வெளியில் வரணும் விசுவாசம். இந்த ஆலயத்தை ஆரம்பிக்கும் பொழுது ரொம்பலாம் விசுவாசம் இல்லை, ரொம்ப பயம், ரொம்ப பலவீனம். என்ன, கிங் ஆஃப் க்ளோரி ஆரம்பிக்கும் பொழுது 15 பேர், அதை வச்சு எப்படி ஃபுல் டைமுக்கு வர்றது? எப்படி அந்த 15 பேரை வைத்து வீட்டு அந்த சர்ச்சு வாடகை கொடுப்பது? என்ன, ரொம்ப பயம். 15-20 பேர் தான் இருந்தாங்க. 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஒரு 45 பேர் 50 பேர் வந்தாங்க. 2 வருஷத்துக்கு அப்புறம் இந்த 35A $2,500 வாடகை, ஒரு $500 கரண்ட் பில். ஸோ $3,000 தர முடியல, 6 மாதம் தர முடியல. விசுவாசம் இல்லை, பயம், 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 இருள். ஆண்டவரே ஊழியம் செய்திருவோமா, ஊழியத்தில் ஒரு முன்னேற்றம் வந்துடுமா? ஆண்டவரே இந்த இருளில் இருக்கிறோமே, ஆரம்பிச்சிட்டோம் ஊழியத்தை, ஆரம்பிச்சிட்டோம் ஊழியத்தை. ஆரம்பித்தா நமக்கு வர முதல் கேள்வி என்ன தெரியுமா, கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் நம்ம செய்தது சரியா தப்பா? ஊழியத்தில் ஆரம்பித்த பிறகு நமக்கு வரக்கூடிய முதல் சந்தேகம் என்ன, அது கல்யாணம் ஆனதுக்கப்புறமா அந்த சந்தேகம் வரும். சரியா, நாம் பண்ணது சரியான கல்யாணம் தானா என்ன? ஸோ அந்த மாதிரி அந்த ஊழியை ஆரம்பித்த உடனே அந்த தான் பிரச்சனை. ஆண்டவரே, ஆண்டவர் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். ஒரு நேரம் வந்தது, இனிமேல் இவரை தான் நம்பி ஆகணும், வேறு வழி இல்லை. ஆமீன். இறங்கிட்டோம், கிணத்துக்குள்ளே இறங்கிட்டோம். ஆண்டவரை நம்ப நம்ப இருளிலிருந்து ஆண்டவர் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தார். அல்லேலூயா. விசுவாசம் வந்தால் நீ இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வந்துடுவேன். விசுவாசம் இல்லைன்னா வெளிச்சத்துலேருந்து திரும்ப இருளுக்கு போயிடுவேன். அதனால தான் சர்ச்சைக்கு வரணும். ஆமேன். சர்ச்சை உனக்குள்ள விசுவாசத்தை கொடுக்கும். ஆமேன். அந்த பாடலை பாடும் பொழுது ஆண்டருடைய விசுவாசம் வரும். 1000 நன்மைகள் ஆண்டர் எனக்கு செய்கிறார் என்ற அறிக்கை செய்யும் பொழுது விசுவாசம் வரும். கர்த்தர் என்னை குனிந்து தூக்கினாரே, பெரியவன் ஆக்கினாரே, விசுவாசம் வரும். அதனால தான் சர்ச்சைக்கு வரணும். ஆமேன். பக்கத்தில் உன் கையை பிடிச்ச சொல்லுங்க, தெரிஞ்சுக்கோன்னு சொல்லுங்க. அது மட்டும் சொல்லுங்க. என்ன சொல்லுங்க, தெரிஞ்சுக்கோ. விசுவாசம் வரணும்னா என்ன செய், சர்ச்சுக்கு வா, தெரிஞ்சுக்கோ. இல்லாட்டா விசுவாசம் நம்மளை அறியாமலே அது பேக்டோர் வழியாக போயிடும் அது. ஆமீன். அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்பவுமே 2 டோர் இருக்கு, ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு, ஒன் பின்னாடி வழி இருக்கு. ஆமீன். நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன், ஆடுகளுடைய மேய்ப்பன் அந்த மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக வருவார். உங்கள் லைஃப்பில் பாஸ்டர் மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக வருவார். சிலதெல்லாம் பேக்கில் இருந்து வரும்.
ஸோ நீங்கள் தான் உங்களை கேர்ஃபுல்லாக காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. ப்ரைஸ் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வருவது விசுவாசம். ஆமேன். இந்த வருஷம் நீங்கள் என்னென்ன இருளில் இருக்கிறீங்களோ வெளியில் வந்துடணும், ஜெபம் பண்ணுங்க. என்ன இருள் இருக்குது? குழந்தை இல்லை, ஒரு இருள், விசுவாசம். ஆண்டவர் இந்த வருஷம் எனக்கு குழந்தையை கொடுத்து என்னை ஆசீர்வதிப்பார். ஆமேன். அல்லேலூயா. திருமணத்தை நடத்தி என்னை ஆசீர்வதிப்பார். எனக்கு நல்ல வேலையை கொடுத்து ஆசீர்வதிப்பார். இந்த கடனை அடைக்க எனக்கு பலன் தருவார். விசுவாசம் இருக்கிறவர்கள் இருளிலிருந்து நிச்சயம் வெளியே வருவாங்க. அல்லேலூயா. சந்தேகத்திலிருந்து, பயத்திலிருந்து, கவலையிலிருந்து, இதெல்லாம் இருள். சந்தேகம் அது ஒரு இருள். அந்த இருள்ல இருந்து வெளியில வரணும். மனசுல பயம், அந்த பயத்திலிருந்து வெளியில வரணும். கர்த்தரும் கூட இருக்கிறாரு. உன்னை வாளாக்காமல் அவர் தலையாக்குவார். உன்னை எங்க இருந்தாலும் நீ ஆசீர்வாதமா இருப்ப. ஆமேன். அல்லேலூயா. மரண இருளின் பள்ளத்தாக்கில நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். ஏன்? கர்த்தர் கூட இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், அவன் கூட இருப்பேன். உன்னுடைய இருளை இந்த வருஷம் உங்க இருளிலிருந்து நீங்க வெளியே வருவீங்க. ஆமேன். அல்லேலூயா. உங்கள் மேலே இருள் இருக்காது. ஆமேன் சொல்லுங்க. உங்கள் மேலே என்ன இருக்காது? இருள் இருக்காது. விசுவாசத்தை வளர்த்து கொள்ளுங்க. அது கொழுந்து விட்டு எரியட்டும். சில நேரத்தில் திடீர்னு கஷ்டம் வரும், நாளைக்கு போனீங்கன்னா திடீர்னு பிரச்சனை வர மாதிரி இருக்கும். அதுதான் உங்களுடைய இருள் போகிறதுக்கு பெஸ்ட்டு சைன். ஆமேன். அதுதான் நல்ல ஒரு சைன், உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருவதற்கு. ஆமேன். கர்த்தரை நம்புங்க. அல்லேலூயா. சாத்தானின் அதிகாரத்திலிருந்து விடுதலை. ஆமேன் சொல்லுங்க. பிசாசை ஜெயிக்கணும்னா விசுவாசம் இருக்கணும் பிரதர். அல்லேலூயா. உங்க மனசுல இருக்கக்கூடிய பிசாசை முதல்ல துரத்துங்க. எங்க அப்பா சொன்னாரு, நான் உருப்பட மாட்டேன். அதே மாதிரிதான் நடந்துட்டு வருது. என்ன எங்க அப்பா என்ன சொன்னாரு? உருப்பட மாட்டேன்னு சொன்னாரு. அப்படிதான் இருக்கு. எங்க டீச்சர் அந்த கணக்குவாதியார் சொன்னான், உன் புத்தி அவ்வளவுதான். என்ன அந்த ஆள் சொன்ன மாதிரியே அவருக்கு நாக்கு வேற கருப்பா இருந்துச்சு. ஹலோ, பிரைஸ் தி லார்ட். சாத்தானே உங்களை விட்டு என்ன செய்யணும்? சாத்தானின் அதிகாரத்திலிருந்து விடுதலை ஆக்கணும். உங்களுக்குள்ள பாவ பலவீனத்தை கொண்டு வரானா? ஜெபிக்க முடியாதபடி சிந்தையில இருளை கொண்டு வரானா? ஆண்டவருடைய நாமத்தினால சொல்றேன், உங்க மேல கர்த்தர் ஒருவருக்கு தான் ஆளுகை. நீங்க கர்த்தர் ஒருவருக்கு தான் அடிமை. நீங்க கர்த்தர் ஒருவருக்கு தான் சொந்தம். பிசாசு உங்க மேல அதிகாரம் எடுக்க கூடாது. அல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சம் சிந்தையில வந்துட்டு கூட போக கூடாது. என்ன உங்கள் சிந்தையில் வரக்கூடாது. ஆமேன். உங்களுக்கு வெற்றி, உங்களுக்கு ஆசீர்வாதம், உங்களுக்கு மேன்மை. ஆண்டவர் சொல்கிறார், விசுவாசம் இருந்தால் ஆண்டவர் சாத்தானின் அதிகாரத்தை இன்றைக்கி உடைச்சிடுவீங்க. இன்றைக்கே நம்ம உடைக்கணும். ஆமேன். விசுவாசத்தோடு இதுக்கு என்ன பாஸ்டர் செய்யணும்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி உன்னுடைய தேவைகளை சொல். அவ்வளவுதான். என் நாமத்தினால் எதை கேட்டாலும் நான் என்ன செய்வேன்? பிதா குமாரனில் மகிமைப்படும்படி அதை நான் உங்களுக்கு செய்வேன். யோவான் 14:13. அதை உங்களுக்கு ஆண்டவர் செய்வார். விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. முதல்ல ஜெபம் பண்ணும்பொழுது கடவுளோடு க்ளோஸ் ஆகுங்க. ஆண்டவரே, இனோவா வேணும். இயேசுவே, இனோவா வேணும். முதல்ல கெட் கனெக்டட் டு காட். ஆமேன். ஆண்டவரே, எனக்கு பங்களா வேணும். பங்களா, இனோவா, வேற என்ன, காரு, இதெல்லாம் அடுத்தது. இயேசுவே, நீங்கள் வேணும். ஆமேன். நான் உங்களை நேசிக்கிறேன். நீங்கள் போதும் இயேசப்பா. எனக்கு பிடிச்ச பாடல் அது. பாடிட்டே இருக்கலாம் போல இருக்கும். நீங்கள் போதும் இயேசப்பா. அவர் எப்படிப்பட்டவர்? தேனிலும் இனிமை. நீங்க போதும். நீங்க என் கூட வாங்க, என் வாழ்க்கையில வாங்க. பணம் எல்லாம் பெருசே இல்லை. பணம் எல்லாம் அவர் தருவார். அவர் தருவார். இன்னைக்கெல்லாம் பணத்தை நமக்கு தேவைதான். பணத்தை மதிக்க கூடாது. ஆமேன். பணம் பணம் அலையக்கூடாது. கர்த்தர் தருவார். இந்த கிங் ஆஃப் க்ளோரி. ஒரு காலத்தில் பணம் பணம் நெருக்கடி நெருக்கடி நெருக்கடி. இன்னைக்கு ஆண்டவர் எல்லா தேவைகளும் ஆண்டவர் சந்திக்கிறார். அல்லேலூயா. அவர் பார்த்து கொள்வார். இயேசு தான் உங்களுக்கு தேவை. ஆமேன். யார் தான் உங்களுக்கு வேணும்? இயேசு வேணும். இயேசு வேணும். எதுக்கு பார்க்க கிங் ஆஃப் க்ளோரிக்கு வர்ற? இங்கே வந்தால் நல்ல பொண்ணு கிடைக்குமாமே. ஹலோ, கிங் ஆஃப் க்ளோரிக்கு வந்தால் நல்ல கல்யாணம் ஆகுமாமே. இயேசுவின் நாமத்தினால ஓடி போய் ப்ரைஸ். அல்லேலூயா. அதுவும் கிடைக்கும். ஆனால் உனக்கு என்ன வேணும்? இயேசுவை தேடு. இயேசுவை தேடு. விசுவாசம் சாத்தானின் வல்லமையிலிருந்து நம்ம விடுதலை ஆக்கிறது. விசுவாசம் அதனுடைய வல்லமை, அந்த விசுவாசம் நம்ம நிலைநிறுத்துவதற்கு நம்முடைய கண்களை திறக்கிறது. அல்லேலூயா. அவர் சொல்றாரு பாருங்க, அழகா சொல்றாரு பாருங்க, தேவனிடத்திற்கு திரும்பும்படி நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு. விசுவாசம் நம்ம கண்ணை திறந்துடும். விசுவாசம் இல்லைன்னா நம்மளை ஒரு மெய்ப்பனாய் தான் பார்ப்போம். விசுவாசம் இல்லைன்னா ஒரு அநாதை ஸ்திரீயாய் தான் பார்ப்போம்.
விசுவாசம் இல்லைன்னா நம்மளை ஒரு குறைவுள்ளவர்களாக தான் பார்ப்போம். நமக்கு தான் குறைகள் தான் அதிகமாக இருக்குது. என்ன, எங்களுக்கு படிப்பு இல்லை பாஸ்டர், டிப்ளமா பாதியில் விட்டுட்டேன், என்ன எனக்கு இங்கிலீஷ் பேச தெரிய மாட்டிருக்கு, புரிய மாட்டிருக்கு, அவன் என்ன பேசுகிறான்னு தெரியல, அவன் வாயில் கல்லை வச்சுட்டு பேசுகிற மாதிரி பேசுகிறான், என்ன பேசுகிறான்னு தெரியல, புரிய மாட்டிருக்கு. நிறைய நேரம் இந்த நர்சஸ் வந்து சொல்லுவாங்க, பாஸ்டர் புரிய மாட்டிருக்கு, அவங்க ஏதோ ஒரு சொசேஷன்றான் போல இருக்குது, இவளுக்கு தெரிய மாட்டிருக்கு, அவங்க ஏதோ ஒரு பி காம்ப்ளெக்ஸ் இன்ஜெக்ஷன் ஏதோ கொண்டு வான்றாங்க, இவன் சி காம்ப்ளெக்ஸ் இருக்கான்னு போய் தேடுறான். சரியா, புரிய மாட்டிருக்கு. நாம் நம்முடைய கண்களை ஆண்டவர் திறக்கணும். அதே மாதிரி நம்மை சுற்றி இருக்கிறவர்களுடைய கண்களை ஆண்டவர் திறக்கணும். ஆமீன். தானியேல் யார் என்பதை ராஜாவினுடைய கண்ணை ஆண்டவர் திறந்தார். தாவீது யார் என்பதை அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை பேர்களுக்கு முன்பாக ஆண்டவர் தாவீது யார் என்பதை காண்பிக்கின்றார், கண்களை திறக்கிறார். அதுதான் அவ்வளோ பெரிய கோலியாத். என்ன, அந்த கோலியாத் வந்து கர்ஜித்து கர்ஜித்து எல்லாருடைய பார்வையும் கோலியாத் கோலியாத் கோலியாத், அதுக்கப்புறம் தாவீது தாவீது தாவீது. என்ன, ஆண்டர் கண்களை திறப்பார். உங்களுக்கு உங்களுடைய எதிரியினுடைய கண்ணை கூட ஆண்டர் திறப்பார். இயேசு சிலுவையில் தொங்கி ஜீவனை கொடுக்கும் பொழுது நூற்றுக்கு அதிபதி சொல்கிறான், இவர் உண்மையாகவே தேவகுமாரன். அல்லேலூயா. நீ பரிசுத்தவான் என்கிறதை கண்கள் மற்றவர்கள் பார்ப்பாங்க. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்பதை மற்றவர்கள் பார்க்கும்படி மற்றவருடைய கண்களை ஆண்டவர் திறப்பார். ஈசா கிட்ட வந்து சொல்கிறேன், உங்கள்கிட்ட கர்த்தர் இருந்தார், நாங்கள் தான் தப்பு செய்துட்டோம். லாபான் ரொம்ப கொடுமைப்படுத்திட்டே இருந்தான், போய் தன் பிள்ளைகளையும் ஆடு மாடுகளையும் கொண்டு வரலான்னு சொல்லி அந்த யாக்கோப்பை பிடிக்க வந்துட்டான். அடுத்த நாள் காலையில் யுத்தம் பண்ணி அவனை பிடிக்கிற அந்த நைட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, யாக்கோப்பை விட நன்மையை மாத்திரம் பேசு, இல்லாட்டின்னு என்ன செத்தாய். ஆண்டவர் சொல், என்ன அவ்வளோதான், நீ முடிஞ்ச உனக்கு அதை திரும்பி போக மாட்டேன் வீட்டுக்கு. கண்ணை திறந்துட்டார் ஆண்டவர். அதுக்கு வந்து அவ்வளோ அன்பாக பேசுகிறாயா லாபான், என்னடா இவன் இவ்வளோ அன்பாக பேசுகிறானே, மாமனார் திரும்பி கூட போயிடலாமான்னு கூட நினைக்கிற அளவுக்கு, மாப்பிள்ளே விட்டுட்டு போறியா மாப்பிள்ள பாவி, ஏமாத்த வந்தா. கண்ணை ஆண்டவர் திறப்பார். அலேலூயா. உன் கண்ணை ஆண்டவர் திறக்கணும். ஆமேன். அலேலூயா. கிங் ஆஃப் குளோரி எப்படிப்பட்ட சபை என்பதை நீங்க பார்க்கும்படி உங்க கண்களை திறந்தார். சிலருக்கு தெரியல என்னமோ சுத்திட்டு இருக்கு, என்ன கண்ணை திறக்கல. இந்த வருஷம் அநேகருடைய கண்ணை ஆண்டவர் திறப்பார். அலேலூயா. இந்த ஆலயத்தில் வருவதனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க, உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்படுவீங்க, நீங்கள் நல்ல நிலைமைக்கு வருவீங்க. நம்ம கண்களை தேவன் திறப்பார். விசுவாசம் தான் நம்ம கண்ணை திறந்து தேவனை பார்க்க வைக்கும். அலேலூயா. வானம் திறக்கப்படுவதை உன் கண்கள் பார்க்கணும். நீ ஆசீர்வதிக்கப்படுவதை உன் கண்கள் பார்க்கணும். உனக்காக தேவன் வைத்திருக்கிற அந்த பரலோக திட்டங்களை உன் கண்கள் பார்க்கணும். ஆமேன். நீ இப்படி இருக்க போறதில்லை, இப்படி இருக்க போறதில்லை. நீ ஒரு மகிமையான மகனாய் உன்னை நீ பார்க்கணும். யோசேப்பின் கண்ணை ஆண்டவர் திறந்தார். வீட்டில் சின்ன பையன்தான், எல்லாரும் அவன் கால்களில் வந்து விழுந்து அவன் வணங்குகிறதை ஆண்டவர் காணும்படி அவன் கண்ணை திறந்தார். உன் கண் ஆண்டவர் திறக்கக்கூடாதா இந்த இரவு? அல்லேலூயா. உனக்கு ஒரு தரிசனத்தை ஆண்டவர் தரக்கூடாதா? விசுவாசம் தான் அதை செய்யும். இயேசுவின் நாமத்தினால விசுவாசிங்க, எனக்கு ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார். அறிக்கை பண்ணிட்டே இருங்க, சூழ்நிலையை பார்க்காதீங்க. நான் நல்லா இருப்பேன் சொல்லுங்க, நான் நல்லா இருப்பேன், நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். நீங்கள் மற்றவங்களுக்கு நன்மை தானே செய்வீங்க. நீங்கள் நல்லா இருந்தால் கிங் ஆஃப் குளோரிக்கு துரோகமாக பண்ண போகிறீங்க, நல்லா தானே செய்வீங்க. ப்ரைஸ் த லார்ட். அல்லேலூயா. உங்கள் குடும்பத்துக்கு நல்லது தானே செய்ய போகிறீங்க. உங்களுக்கு ஐஸ்வர்யம் பெருகும் பொழுது பாவத்தில் போய் சாபத்தில் போய் அந்த பணத்தை போட போகிறீங்களா, இல்லை நல்லா உங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாய் மாற போகிறீங்களா? ஆமேன். நிம்மட்ட சாபத்துக்கு போனீங்கன்னா உனக்கு ஐஸ்வர்யம் வேண்டாம். இயேசுவின் நாமத்தினாலே அது உன்னை விட்டு தூர 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 போவதாக. நல்லவனாக இருந்தால் மட்டும் உனக்கு ஐஸ்வர்யம் வரட்டும். ஆமீன். உன் ஐஸ்வர்யத்தை நீ நல்லா பயன்படுத்தினால் மட்டும் உனக்கு ஐஸ்வர்யம் வரட்டும். உன் ஐஸ்வர்யம் உன் ஜீவனை எடுக்குமானால் அந்த ஐஸ்வர்யம் என்னத்துக்கு? ஆமீன். யூதாஸ் காரியத்துக்கு அந்த ஐஸ்வர்யம் அவன் உயிருக்கு ஆபத்தாய் வருமானால் அந்த ஐஸ்வர்யத்தினால் என்ன பிரயோஜனம்? சில ஆண்டவரே, என் ஐஸ்வர்யம் உமக்காக, என் குடும்பத்துக்காக, என் பிள்ளைகளுக்காக. ஆமீன். பாவம் செய்வதற்கு சில நேரத்தில் பிசாசு உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுப்பான். சொல்லுங்க, என்னுடைய ஐஸ்வர்யம் பாவம் செய்வதற்காக அல்ல. சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. என் ஐஸ்வர்யம் எதற்காக அல்ல? பாவம் செய்வதற்காக அல்ல, தேவனை விட்டு தூர போவதற்காக அல்ல, இன்னும் தேவனை நெருங்குவதற்காக, இன்னும் குடும்பத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்காக. அலேலூயா. அலேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போஸ்தலர் 16:5. அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. விசுவாசம் பெருக்கத்தின் வல்லமை. ஆமேன். விசுவாசம் என்ன? பெருக்கத்தின் வல்லமை. அப்போஸ்தலர் 16:5. அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின.
விசுவாசம் இருக்கிற இடத்துல சபை பெருகும், விசுவாசம் இருக்கிற இடத்துல குடும்பம் ஆசீர்வாதமாய் மாறும், விசுவாசம் இருக்கிற ஜனங்களுடைய இருதயம் கர்த்தருக்குள் விசாலம் அடையும். ஆமேன். நீங்க பெரிய காரியம் செய்யும்படி ஆண்டவர் உங்களுடைய ஞானத்தை அதிகரிக்க பண்ணுவார். விசேஷித்த ஞானம் இருக்கும், ஆவியானவருடைய ஞானம் உங்களுக்கு தருவார், ஆலோசனை உங்களுக்கு தருவார். ஆமேன். சில ஆட்களாக பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கும், ரொம்ப படிப்பு இருக்காது, ஒன்றும் இருக்காது, பெரிய பிஸ்னஸை பண்ணக்கூடிய ஞானத்தை ஆண்டவர் அவங்களுக்கு கொடுப்பார். ஏன் தெரியுமா? அந்த விசுவாசம், பெருக்கத்தின் விசுவாசம். சொல்லுங்கள், என்ன விசுவாசம்? பெருக்கத்தின் விசுவாசம். வர வர விருத்தி அடைந்தான் தாவீது. அந்த பெருக்கத்தின் விசுவாசத்தை தேவன் தரணும். ஆமேன். ஸோ ஆண்டவருடைய விசுவாச, அப்போ அந்த பெருக்கத்தின் விசுவாசம் வரணும்னா நீங்கள் விதைக்கிறது விசுவாசத்தின்படி விதைக்கணும். ஈசாக்கு விதை விதைத்தான், ஆண்டவர் 100 மடங்கு ஆசீர்வதித்தார். ஸோ நம்ம எதையெல்லாம் நம்ம விசுவாசத்தோடு செய்கிறோமோ அப்போ தான் ஆண்டவர் அந்த விசுவாசத்தின் பெருக்கத்தை கொடுப்பார். அந்த ஏழை விதவை எலியாவுக்கு விசுவாசத்தோடு என்ன செய்கிறாங்க? ஒரு அப்பத்தை கொடுக்குறாங்க. அந்த மாவையும் அந்த எண்ணையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், அது பெருகுகிறது. எந்த இடத்துல விசுவாசம்? ஆண்டவருக்கு ஒரு காணிக்கை கொடுக்குறியா? விசுவாசத்தோடு கொடு. ஆண்டவரே, எனக்கு கொடுத்த இந்த முதல் என்னுடைய சம்பாத்தியத்தில் இருந்து உமக்கு நான் விசுவாசத்தோடு காணிக்கை கொடுக்கிறேன். கர்த்தருக்கு கொடுக்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான் விசுவாசத்தோடு. அல்லேலூயா. ஊழியத்தை செய்யும் பொழுது ஆண்டவரே, நான் விசுவாசத்தோடு என்னை தாழ்த்தி உங்கள் நாமம் மகிமைப்படணும்னு விசுவாசத்தோடு நான் ஊழியம் செய்கிறேன், உங்கள் ஊழியத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். தானியலை வேலையில் உயர்த்தினதை போல ஆண்டவரே, நான் விசுவாசத்தோடு இந்த இடத்துல வேலை செய்கிறேன். விசுவாசம், உண்மை என்கிற விசுவாசம், உங்கள் மேலே நம்பிக்கை உள்ள ஒரு விசுவாசம், கடவுள் மேலே நம்பிக்கை உள்ள ஒரு விசுவாசத்தோடு நீங்கள் செயல்பட்டால் உங்கள் வாழ்க்கையில் பெருக்கம் வந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் தாழ்த்தப்படவே மாட்டீங்க. விசுவாச பாடலை பாடுங்க, விசுவாச பாடலை பாடுங்க. நீங்கள் பாடும் பொழுதே கல்வாரி அன்பை குறித்து பாடுறோம், ஆசீர்வாதத்தை கொடுத்து பாடுறோம், விசுவாசம் நம்ம உள்ளத்தில் தங்கும்படியான விசுவாச பாடல். அப்படிப்பட்ட பாடல்களை குறித்து கொள்ளுங்க. அந்த பாடல்களை பாடி பாடி ஆண்டவரை ஜபம் பண்ணுங்க. உங்கள் ஜபத்தில் விசுவாச அறிக்கை இருக்கட்டும். ஆண்டவர் என்னை உயர்த்துவார், என்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்துவார், என்னை வாளாக்க மாட்டார், என்னை தலையாக்குவார். ஆண்டவர் இந்த உபாகமம் 28வது அதிகாரத்தில் கொடுத்த அந்த 14 வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க. ஆமேன். மனப்பாடம் பண்ணி அதை சொல்லுங்க. தீர்க்க தரிசன வார்த்தைகளை மனப்பாடம் பண்ணுங்க. வாக்குத்த வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க. சொல்லுங்க, அதை எழுதி வைங்க. எழுதி வைத்து காலையில் எழும்பும் பொழுது விசுவாச அறிக்கையை பண்ணுங்க. இந்த வருஷம் எனக்கு ஆசீர்வாதமான வருஷம், இந்த வருஷம் எனக்கு நன்மையின் வருஷம், இந்த வருஷம் எனக்கு செழிப்பின் வருஷம், இந்த வருஷம் நான் ஆசீர்வாதமாக இருப்பேன், என் வேலை ஆசீர்வாதமாக இருக்கும், நான் கனி தரும் மரம், நான் கனி தரும் மரம், நான் கனி தரும் விருட்சம். விசுவாச அறிக்கை மட்டும் சொல்லுங்க. அதற்கு ஏற்ற மாதிரி போராட்டத்தை பிசாசு கொண்டு வருவான். அதை பற்றி பேசாதீங்க. பிசாசு கொண்டு வருகிற போராட்டத்தை பெருசாக எடுக்காதீங்க. சொல்லுங்க, இந்த வருஷம் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? விசுவாசத்தினாலே ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருக போகிறோம். ஆமேன். நாளுக்கு நாள் விருத்தி அடைய போகிறோம், நாளுக்கு நாள் ஆசீர்வாதமாய் மாறப்போகிறோம். இருக்கீங்களா? அல்லேலூயா. ரோமர் 5வது அதிகாரம் 1வது வசனம், இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியினால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். விசுவாசம், அது விசுவாசம் வந்து ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. விசுவாசம் நம்மை ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தில் மாற்றுகிறது. நீதிமான். விசுவாசம் நமக்கு சமாதானத்தை தருகிறது. விசுவாசம் நமக்கு செழிப்பை தருகிறது. விசுவாசம் என்ன அப்படின்னா ஒரு செக் மாதிரி. ஆண்டவர் அதில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டார். சில நேரத்தில் நீங்கள் வந்து சிட்டி பேங்க்கில் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு செக் வரும் தெரியுமா, அதில் ஹவு மச் யூ வாண்ட் ஜஸ்ட் என்டர். நம்மளை மாட்டி விட சரி, இது 20 மாதத்தில் கட்டிடுங்க, 24 மாதத்தில் கட்டிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு செக். சிலர் அதை பார்த்த உடனே அப்படியே பரலோக, அது பரலோகத்துலேருந்து வரலது சரியா, அது பேங்க்லேருந்து வந்திருக்கு இன்னும். ஸோ உனக்கு அது அந்த நேரத்தில் உனக்கு தேவைப்பட்டு அதை யூஸ் பண்ணலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் பரலோக ஆசீர்வாதங்களை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அதை விசுவாசம் என்கிற முத்திரை போட்டு பயன்படுத்துங்க. அல்லேலூயா. நம்ம ஆசீர்வாதமாய் மாற விசுவாசம். நீங்கள் என்னவாய் வரணும் அப்படி என்பதை நிர்ணயம் பண்ணுவது விசுவாசம். நீங்கள் எந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி உங்கள் வாழ்க்கையில் வாசலை திறப்பது விசுவாசம். நாம் இந்த வருஷம் பூரா விசுவாச வார்த்தைகளை பேசுவோம். நோ நெகட்டிவ் வேர்ட்ஸ். ஐ மீன் நோ நெகட்டிவ் வேர்ட்ஸ். கையில் காசு இல்லைனாலும் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், அவ்வளவுதான்.
ஐ மீன் ஒரு நேரம் வரும். இந்த சிங்கப்பூரில் $2 வச்சுட்டு அலைஞ்சால் ஐயா, நான் $2 வச்சுட்டு அலைஞ்சால் காசே இல்லை, $2 தான் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போது ஒரு ஊழியக்காரரை போய் பார்க்க போனேன், ஜெபம் பண்ணலான்னு சொல்லி. அந்த மனுஷன் $20 கொடுத்தார் எனக்கு. ப்ரைஸ் தல் ஹல்லேலூயா. சரியா, சிங்கப்பூரில் அவர் செத்துட்டார் அந்த பாஸ்டர். அவரை போய் பார்த்து ஜெபம் பண்ணிக்கொள்ள போனோம். அப்போ அவர் $20 கொடுத்தார். அப்போ மொத்தம் எத்தனை காசு என்கிட்ட இருந்துச்சு? $22. ப்ரைஸ் தல் அவ்வளோதான். பாஸ்டர்லாம் ரொம்ப அப்படியெல்லாம் வரல. சிங்கப்பூருக்கு நான் வரும்போது $25 வந்தேன். சரி, $25 எனக்கு தெரியாது. சிங்கப்பூர் பணத்தை பார்த்ததில் ஒன்றும் இல்லை. ஏர்போர்ட்டில் நிற்கிறேன், எல்லோரும் போய் எங்கேயோ போய் காசு, மணி சேஞ்சர். ஓ, அப்போ ஓ மணி சேஞ்சர், என்ன பண்ணுறான் இவன், ஏதோ போகிறான், ஏதோ கொடுக்குறாங்களே. அப்போ பாக்கெட்டில் கை விட்டு பார்த்தேன், 600 Indian rupees இருந்துச்சு. அவ்வளோதான் இருந்துச்சு. சரி, அப்போ என்ன செய்ய தான் எடுத்துகிட்டு, ஏன்னா என்னை கைட் பண்ண ஒரு என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன், நீ இந்தியாவிலேருந்து எதுவுமே கொண்டு வராதே, இந்தியா ட்ரெஸ்ஸை கொண்டு வராதண்ணா. நான் அந்த காலத்தில் நல்லா தான் ட்ரெஸ் பண்ணிட்டுருந்தேன். நான் நினச்சேன் இங்கே போனால் கோட்டு சூட் தான் போடுவாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு 2 pant shirt வரேன். இங்கே வந்து பார்த்தா டிஷர்ட்டில் அலையிறாங்க, ஷார்ட்ஸ்லையும் டிஷர்ட்லையும் அலையிறாங்க. அடப்பா, வேண்டாம் எனக்கு இப்படி பண்ணு, நீ எதுவுமே கொண்டு வராதே, வா. வரும்பொழுது ஒரு ஏதோ ஒரு மிக்ஸி ஒன்று வாங்கிட்டு வர சொல்லுவாங்க அந்த காலத்தில். யார் வந்தாலும் ஒரு மிக்ஸி ஒன்று, அந்த மிக்ஸியை மட்டும் வாங்கிட்டு வா, நம்ம மேனேஜருக்கு தேவைப்படுதுன்னா. என்னமே என்னது, ஆ ஸ்மித் மிக்ஸி. ஸோ அதை மட்டும் தூக்கிட்டு நடந்து வந்தேன், ஒரு ஒரு பழைய சூட் கேஸ், பரதேசியாக தான் நடந்து வந்தேன். சரியா, $25. அதுக்கப்புறம் கம்பெனியில் ஜாயின் பண்ண உடனே அவன் ஒரு $200 கொடுத்தான் ப்ரைஸ் எல்லாம். அந்த அந்த கம்பெனியில் அப்படி ஒரு பழக்கம், புதுசாக வேலைக்கு வந்து அவங்களுக்கு என்ன செய்வாங்க, ஒரு $200 கொடுப்பாங்க. நான் வந்து அடுத்த வாரம் பாருங்கள், 13 ரூபாவாக இருந்த காசு 18 மாறுச்சு. நான் வந்த அடுத்த வாரம், நான் முதல் சம்பளம் அனுப்பும்போது 18 ரூபாய், ஒரு டாலருக்கு 18. அதுக்கு அடுத்தது அனுப்புகிறேன் 24. டக்கு 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 டக்குன்னு உயருது. எனக்காகவே ஆண்டு ஏத்தனமாக இருந்துச்சு, கடனெல்லாம் அடைச்சிட்டேன். ப்ரைஸ் அலேலூயா. சரியா, ஆண்டவர் விசுவாசம். $2 அலைஞ்ச மனுஷன், உங்களை ஆண்டவர் எவ்வளவோ ஆசீர்வதிக்க முடியும். ஐ மீன், ஒரு சர்ச் இல்லை, போய் சில சர்ச்சில் போய் உட்காந்து அப்படியே ஆண்டவரே நான் நல்ல சர்ச்சில் இருந்துட்டு வந்தேனே, இங்கே ஆராதனை இல்லையே, இங்கே பரிசுத்தமான ஆராதனை இல்லையே, ஜபம் இல்லையே, புரிய மாட்டிருக்கு ஆண்டவரே, என்னமோ பேசுகிறாங்க. ஒரு சர்ச்சுக்கு போனேன், திருவிருந்து எடுக்கிறாங்க பிஸ்கெட், அதை எடுத்துகிட்டு திருவிருந்து அவர் கை, ஹாய் பாஸ்டர் அவரையும், ஆ அன்பு, இப்பொழுது நாம் அப்பத்தை சாப்பிடுவோம், நல்லா இருக்கீங்களா, உங்கள் ட்ரெஸ் நல்லா இருக்கு, ஆ இப்படி இப்படி திருவிருந்து எடுக்கிறாங்க. எஸ்அப்பா, எனக்கு எப்படி இருக்கும், எனக்கு எப்படி இருக்கும், நாங்கள் காலை கழுவி கையை கழுவி தலையை கழுவி ஒருத்தர் காலில் ஒருத்தர் விழுந்து விழலை, அந்த அளவுக்கு தாழ்மைப்பட்டு போய் அந்த திருவிருந்து எடுத்தா அவங்க பிஸ்கெட்டை உடைச்சிட்டு, நீங்கள் நல்லா இருக்கீங்களா, இந்தியாவிலேருந்து வந்திருக்கீங்களா, எந்த ஊர், எனக்கு எவ்வளோ 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 வேதனையாக இருக்கும், என்ன எவ்வளோ வேதனையாக இருக்கும். ஏன்னா நம்ம குறைச்சல் இல்லை, அது அவங்களுடைய சிஸ்டம், நம்ம சிஸ்டத்துக்கு ஒத்தாகலை, என்ன ஒத்து போகலை. விசுவாசம் இன்னைக்கு நிற்க வைக்கிது, உங்களை ஆண்டவர் உயர்த்திடுவார். அலேலூயா அலேலூயா. உங்களை மேலான இடத்துல வச்சிடுவார். ஒரே வருஷம் 7 வீடு மாற்றணும். ஒரு வருஷம் எத்தனை வீடு மாற்றணும், 7 வீடு. அப்பா அழிஞ்சிட்டே இருக்கிறோம். அந்த வீட்டில் போனால் பணத்தை வாங்கிட்டு காலி பண்ணுன்றான். என்ன 7 வீடு ஒரு வருஷத்தில்? அதுக்கப்புறம் பிஆர், காலையில் பிஆர் வந்தது, பிஆர் வந்துச்சுன்னு சொல்லி திறந்து பிரித்து பார்க்குறோம். பிஆர் எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா, அந்த அம்மா சொன்னாங்க, பாஸ்டர் பிரதர் பிஆர் வந்துருச்சு, ஐசி வாங்கலை, ஒன்றும் வாங்கலை, அந்த அப்ளிகேஷன் மட்டும், அப்ரூவலான அப்ளிகேஷன் மட்டும் வந்திருக்கு, இதை கொண்டு போய் கொடுத்து வீடு வாங்கிட்டோமே, அதை ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம். அது ஒரு சைனீஸ் வீட்டுக்கு போனோம், அந்த வீடு பேப்பரை பார்க்குறோம், பேப்பரை பார்த்தா ஒரு வீடு இருக்குது வாங்கினாங்க. அந்த வீட்டில் போனால் ஒரு அம்மா இருக்குது, ஒரு சைனீஸ் அம்மா, அது அம்மாவா ஐயாவான்னு தெரியல எனக்கு. கையில் சிகரெட் இருக்கு, அப்படியே அடித்து சரு உரு சரு புருந்து முடியெல்லாம் அப்படியே பையன் மாதிரி போட்டிருக்கு, பேண்ட்டு போட்டு டக்கின் பண்ணி அப்படி தான் நிற்குது, பந்தவா நிற்குது. அது பேசுகிற குரலும் எனக்கு புரியலை. அதுக்கப்புறம் இது மாதிரி நாங்கள் வீடை வாங்கி வந்திருக்கிறோம், என்ன தெரியணும், ஒரு $500 கொடு, இந்த வீட்டில் யாரும் இல்லை, நீனே வந்து இருந்துக்கிறியா, இருந்துக்கிறேன், இந்த திங்ஸ் எல்லாம் எனக்கு வேணாம், நீ வாங்கிக்கிறியா, வாங்கிக்கிறேன், எதுக்கு விடுவானே, இந்த ரூமில் எல்லாத்தையும் நான் வச்சுக்கலாமா, வச்சுக்கோ. சரியா, ஸோ 3 மாதத்தில் அக்ரிமெண்ட்டு, அது வரைக்கும் எல்லாம் ஃப்ரீ.
எல்லாம் ஃப்ரீ. அதில் என்ன கொடுமைன்னா, நான் இருந்த வீட்டில் இருந்து உடனே வீட்டை காலி பண்ணணும்னு சொல்லி ஹெச்டிபியிலேருந்து லெட்டர், அந்த அம்மா சொல்லியிருந்தாலும் ஒரு ரெண்டு வாரம் எடுத்துருக்கலாம், ஹெச்டிபியிலேருந்து லெட்டர், அந்த அம்மா ஏதோ தெரியாத தனமாக எங்களுக்கு அந்த வீடை கொடுத்துருச்சு போல இருக்குது, அந்த உடனே யூ நீட் டு இன்னும் வெக்கேட் ஃப்ரம் திஸ் ஹவுஸ். இந்த பக்கம் ஹெச்டிபி லெட்டர், இந்த பக்கம் பிஆர் லெட்டர், இந்த பக்கம் வீடு வாங்குகிற லெட்டர். என்ன அற்புதன்றீங்க, அடே லூயா. விசுவாசி தான் இப்படி தான் நடக்கும். ஐயோ எங்கள் வீடுக்கு போகிறது, அந்த அம்மா உங்கள் வீடு, உங்கள் வீடு தான், இது எடுத்துக்கோ, அப்படியே எடுத்துக்கலாமா, இப்போயே எடுத்துக்கலாமா, இந்த சாவின்ட்டு அது இறங்கி போயிடுச்சு. ஹலோ, கர்த்தர் நல்லவர் ஐயா, அவரை விசுவாசித்து பாருங்கள், கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள். ஆமேன். அப்படியே எழுந்து நின்று இந்த வருஷம் விசுவாச வருஷமாக நம்ம வாழ்க்கையில் இருக்கட்டும். அலே லூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே நான் உண்மை நம்புகிறேன், ஆண்டவரே நான் உண்மை விசுவாசிக்கிறேன், ஆண்டவரே கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வீர், ஆண்டவரே சொல்லுங்கள் நல்ல சத்தமாய். பிரியமானவர்களே, தேவனுடைய செய்தியை நாம் கேட்டோம். இந்த விசுவாசம் பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும் பொழுது குறைந்து போய்விடக்கூடாது. அநேக நேரம் நம்முடைய விசுவாசம் எல்லாம் நன்றாக இருக்கும் பொழுது அதிகமாக இருக்கிறது, ஆனால் போராட்டம் பிரச்சனை வரும் பொழுது அந்த விசுவாசம் எங்கே போகிறதோ தெரிவதில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், மரண இருளின் பள்ளத்தாக்கிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற அந்த விசுவாசத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும். அப்பொழுது நிச்சயமாய் கர்த்தர் எல்லா உபத்திரவத்திலிருந்து நம்மை வெளியே கொண்டு வருவார், பொன்னாக விளங்க பண்ணுவார். செபிப்போம். அன்பு பிதாவே, அருமை பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். சோர்ந்து போனவர்கள், பலவீனப்பட்டு நிற்கிறவர்கள், வியாதியில் கஷ்டப்படுகிறவர்கள், ஆண்டவரே பண நெருக்கடி, ஆண்டவரே குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லை, எல்லாம் நஷ்டம், உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. உங்கள் வேதம் சொல்லுகிறது, வனாந்திரத்தை வயல்வெளியாய் மாற்றுகிறவர், பட்டு போனதை ஆண்டவரே துளிர்க்க செய்கிற தெய்வம் நீர். இன்றைக்கும் விசுவாசிக்கிறேன், உம்முடைய பிள்ளைகள் பட்டு போன நிலைமையில் இருந்தால் அவர்களை செழிக்க பண்ணும், திரும்ப அவர்களுக்கு ஜீவனை கொடும், ஆசீர்வாதத்தை கொடும். பட்டு போனது செழிக்கட்டும், உம்மால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். அவருடைய உள்ளத்தில் உற்சாகத்தை கொடும், அவருடைய உள்ளத்தில் நம்பிக்கையை கொடும். இயேசுவே, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் என்று சொன்னீரப்பா. விசுவாசத்தினாலே பரலோகத்தின் கதவுகளை திறக்க முடியும். உம்முடைய பிள்ளைகளுக்காக அந்த பரலோக கதவை நீர் திறந்தருளும். ஒவ்வொரு வீட்டிலும் இயேசுவின் ஆசீர்வாதம் புறப்படட்டும். ஒவ்வொருடைய உள்ளத்திலும் நம்பிக்கை, தைரியம், சமாதானம் காணப்படட்டும். கர்த்தர் கைவிட மாட்டார் என்கிற ஆழமான நம்பிக்கையை தாரும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன், கிருபையுள்ள கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் பிதாவே. ஆமேன். நிச்சயம் உங்கள் விசுவாசத்திற்கு பதிலை ஆண்டவர் தருவார். God bless you. அன்பார்ந்த நேயர்களே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: கிங் ஆஃப் குளோரி, N4, நியூ சால்ட் காலனி, திருச்செந்தூர் ரோட், தூத்துக்குடி, 628-0001. உங்கள் ஜெப தேவைகளுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள்: 0461-420-0675 மற்றும் 822-00-141-77. நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் குளோரி என்ற பெயருக்கு காசோலையாகவோ அல்லது டிமாண்ட் டிராப்டாகவோ அனுப்பலாம். எங்கள் அக்கௌண்ட் நம்பர் 12021-35-00-00-0315, பேங்க் கரூர் வைசியா பேங்க், பிரான்ச் தூத்துக்குடி, ஐஎஃப்எஸ்சி கோட் KVBL 0001202. தயவு செய்து உங்கள் தசம பாகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டாம், அது உங்கள் சபைக்குரியது. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.